தெரிஞ்சிச்சு, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார்னு போத்திவாருக்கு தெரிஞ்சு, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார்னு உன்னை சுத்தி இருக்கிற புறஜாதிக்கு தெரியணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப சாட்சியா இருக்கணும்னு என்ன சொல்றாங்க சார்? சாட்சியா இருப்பது என்றால் பணக்காரனா இருக்கிறது இதெல்லாம் கிடையாது சார். சாட்சியா இருக்கிறது என்னன்னா, நீங்க தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சிட்டு காலில் செருப்பு இல்லாமல் மீசி எடுத்துட்டு அப்படி போனீங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ சாட்சியான பிள்ளை. அதுதான் சார் சாட்சியான பிள்ளை. மறுபடியும் சொல்கிறேன், சாட்சி என்பது நீங்கள் நல்லவர் என்பதற்கு நீங்கள் சாட்சி அல்ல, தேவன் நல்லவர் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அதை மறந்துடவே கூடாது. அப்போ யாரெல்லாம் சாட்சியாக இருக்கலாம்? ஒரு பாவி கூட சாட்சியாக இருக்கலாம் தேவன் நல்லவர் என்பதற்கு. இந்த இடத்துல நீங்க நல்ல ஒன்றவங்க எத்தனை பேர் சாட்சின்னு கேட்டா ஒரு நாலு பேர் கை தூக்குவீங்களா? அது முடியாது இல்லைன்றீங்களா? நாலு பேர் கை தூக்கலாம். நீங்க நல்லவங்க சாட்சி, தேவன் நல்லவருக்கு எத்தனை பேர் சாட்சின்னு 50 பேர் வந்திருப்போம். நம்மளாம் சாட்சி, எல்லாருமே சாட்சி தேவன் நல்லவர் என்பதற்கு. அப்ப இவர் சாட்சின்னு என்ன சொல்றாருன்னா, எல்லாமே உள்ள இருக்க ஏரியா தான் பேசுறாரு. ஆனா பைபிள் சாட்சின்னு சொல்லும் போது யாருக்கு சாட்சி? தேவனுக்கு சாட்சி. அதாவது தேவனுக்கு, தேவன் நல்லவர் என்பதற்கு நீங்கள் யாருக்கு சாட்சி? தேவனுக்கு சாட்சி தேவையில்ல, தேவன் நல்லவர்ன்றதுக்கு நீங்க யாருக்கு சாட்சி? ரட்சிக்கப்பட்டவனுக்கா படாதவனுக்கா? படாதவனுக்கு சாட்சி. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு வெளியில எது தெரியுதோ அதுதான் தெரியும். அவனுக்கு உள்ள இருக்கிறது தெரியாது அவனுக்கு. இப்போ தெரியுதா சாட்சினா என்னன்னு? சாட்சினா இவருக்குள்ள, இவர் காலையில் 4 மணிக்கு எப்படி ஜெபிக்கிறாரு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். நீ 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அவன் சாட்சியாக இருக்க மாட்டான். ஆனால் 4 மணிக்கு எழுந்திருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் தேவன் செய்கிறாருன்னு 8 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறப்ப அவனுக்கு தெரியணும். கையை தட்டுங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பதை ஒரு தீர்க்கதரிசி தலையில கையை வச்சு கண்டுபிடிக்கல, பார்வோன் புறஜாதி அவன் கண்டுபிடிச்சானா? தண்ணிய போட்டவன் இப்படி பாக்குறான். யோசேப் கூட கர்த்தர் இருக்காரு. இங்க சபையில தான் சார் தலையில கையை வச்சு சொல்றாங்க, கர்த்தரோடு இருக்கிறார் மகளே பயப்படாது. சரியே சாமி, சரியே சாமி. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, ஊருக்கு தெரியலையே. உனக்கு எனக்கு தெரியறது முக்கியம் இல்லை, ஊருக்கு தெரியணும். பார்வோனுக்கு தெரிஞ்சிச்சு யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறான். போத்திவாருக்கு தெரிஞ்சு யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார்னு உன்னை சுத்தி இருக்கிற புறஜாதிக்கு தெரியணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமா சார், இதுதான் காஸ்பல். நீங்க தான் நிருபம். அடிக்கடி சொல்லாது உனக்கு பைபிள் இருக்கு, எனக்கு பைபிள் இருக்கு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. பக்கத்துல குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பைபிள் இல்ல. கடவுள் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எனக்கு பைபிள் இருக்கு, அவனுக்கு பைபிள் இல்ல. அவன் எதை பார்த்து கர்த்தர் நல்லவர்னு தெரிஞ்சுக்குவான்? உன்னை பார்த்தான் தெரிஞ்சுக்குவான் கர்த்தர் நல்ல. நீதான் பைபிள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், நீங்களே எங்கள் நிருபமாயிருக்கிறீர்கள். ஆமென்.